Real sign. I got broads in Atlanta, just to me in the family, credit cards in the scammers, hitting the licks in the band, legacies. ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விவசாய கேமிங். இந்த விடலாம் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹோலி ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பக் வந்து நடந்துட்டுருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போனோடனே நெட்ஒர்க் கனெக்ஷன் எரர்னு ப்ளீஸ் சே அகேன் இது மாதிரி வந்து உங்களுக்கு காமிச்சிச்சின்னா அதை எப்படி கிளியர் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா, அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் எல்லாம் கமெண்ட் எல்லாம் பண்ணி விட்ருங்க. ஓகேவா, அப்புறம் பெல் ஐகனை தட்டி விட்ருங்க. வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். ஓகேவா, சரி வாங்க. ஃபஸ்ட்டு முக்கியம் அந்த நெட்ஒர்க் கனெக்ஷன் எரரை எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யாரும் ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா, சரி. இதனால் சுற்றிட்டே இருக்குது, ஒரு வேலையாக வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா ஃபைட் பார்க் கலரில் எல்லாத்தையும் முடிச்சிருக்கீங்களான்னு ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அந்த ஃபைட் பார்க் கலரில் எல்லாத்தையும் முடிச்சிட்ருக்கீங்களா அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் இப்போ தான் முடித்தேன், எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து இங்கே முடிக்காதனால அந்த ரீஸ்டோர் தி கலர் கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்து இது இன்னும் முடிக்கல. ஆனால் இன்றைக்கி ஃபஸ்ட்டு அதை முடிங்க, அப்போ தான் இது ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பண்டல் இருக்குல்ல, பண்டல் வந்து முடிச்சிங்களா, அந்த ரெயின்போ கலர் ஃபுல்லாக முடிச்சிருந்தீங்களா தான் அது வந்து ஓப்பன் ஆகும்னு கரீனாக்காரனே சொல்லிட்டுருக்காங்க. ஓகேவா, அது நம்ம முடித்தாச்சு. இங்கே எல்லோரும் கவனிச்சிருப்பீங்க, இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மால் பக் எனக்கு நடந்திருக்கு. ஓகேவா, என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகேவா, இல்லை இது நானே ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா என் யூஐடியே காணும். ஓகேவா, இதனால தான் இந்த செம்ம பக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரியா, இதை நம்ம எப்படி கரீனா தரப்பில் வந்து மெசேஜ் பண்ணுறதுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஓகேவா, இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை வந்து ஃபஸ்ட்டு தெரிவிங்க. ஓகேவா, இது பிடிச்சிருந்த இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா, இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படி இல்லைன்னு மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எதுனா இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகேவா, இது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன், அதை கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் கஸ்டமர் சர்வீஸ், கஸ்டமர் சர்வீஸில் போயிட்டு இருங்க, பொறுமையாக தான் காமிக்க முடியும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேம் கன்ஸ்டன்ட் நினைக்கிறேன், அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு வீடியோ வந்து. ஓகேவா, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். மிஸ்ஸிங் ஐட்டம், மிஸ்ஸிங் ஐட்டம்ஸில் போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே சப்மிட் யர் ரெக்வஸ்ட்னு இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். ஓகேவா, அதில் வந்து நீங்கள் என்ன சர்வர்னு வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். நான் வந்து இந்தியா சர்வர் தான், நீங்கள் அந்த சர்வர்னு அதில் கிளிக் பண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடிக்கு எப்படி மெசேஜ் பண்ணுறதுன்னு அவங்க கேட்பாங்க. அதனால் உங்கள் இமெயில் ஐடி எந்த இமெயில் ஐடி வச்சுருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடி வந்து டைப் பண்ணி ஃபஸ்ட்டு டைப் பண்ணி அவங்களுக்கு கரெக்டாக அதில் கரெக்டான இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா தான் அவங்களுக்கு கரெக்டாக மெசேஜ் பண்ணுவாங்க. ஓகேவா, நான் கரெக்டான இமெயில் ஐடி வந்து நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா உங்கள் யூஐடி கேட்பாங்க நினைக்கிறேன், யூஐடி எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். சரியா, ஃபஸ்ட்டு அந்த யூஐடியை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க, நான் கரெக்டாக கொடுத்துட்டேன். அதே மாதிரி நீங்கள் எதனா மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ரெக்வஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா, சரி. அப்புறம் உங்களுக்கு பேர் வந்து அதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிங்க. என்ன பேர் வச்சுருப்பீங்க, ஒருத்தர் என்னென்ன பேர் வச்சுருப்பீங்க. ஓகேவா, அந்த பேர் வந்து அதில் டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு இருங்க, டைப் பண்ணிடலாம். டைப் பண்ணிவிட்டு பேருக்கு ஒரு ஸ்டெப்பாக நம்ம பார்த்துட்டு வரோம், யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டெப்பெல்லாம் உங்களுக்கு மறந்துடும். சரியா, மறந்துடும் இல்லை, ஸ்டெப்பை கவனித்தால் தான் எதுவும் பண்ண முடியும். ஓகேவா, இந்த டைப் பண்ணுறதுல நிறைய பேர் காண்டாகிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க. சரியா, இந்த ஸ்டெப்பை மட்டும் பார்த்துங்க. ஸ்டெப் பார்த்துட்டு பிறகு நீங்களே போய்ட்டு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேம் அதான் எதுனாவோ அதெல்லாம் வாயில் வர்றதெல்லாம் நமக்கு தெரியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஈவெண்ட் அனேபிள் டு அசஸ் ஈவெண்ட் பேஜ்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் தி டைப் ஆஃப் ப்ராப்ளம்னு டை அதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா தான் அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன், டிஸ்கிரிப்ஷனில் கரெக்டாக எழுதுங்க அப்படின்னு சொல்ல முடியாது, ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஆறுகுறை இங்கிலீஷில் டைப் பண்ணி அனுப்பிச்சிருவோம். ஓகேவா, உங்களுக்கு டைப் பண்ண தெரியலன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த டைப் பண்ண லெட்டர்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன், அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் தான் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகணும்னு நான் சொல்லலை. ஓகேவா, உங்கள் ஆதரவு தான் நம்மளுக்கு தேவைப்படுது. ஓகேவா, இந்த உங்கள் ஆதரவு கொடுத்த நான் எவ்வளோ ஆதரவு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ எனக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே,
சரியா நான் டைப் பண்ணி முடிச்சிடுறேன், டைப் பண்ணி முடிச்சுட்டு நான் எப்படி எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி பண்ணணும் மறக்காமல் அந்த ஸ்டெப்லேயே பண்ணிட்டு நீங்கள் பாயிண்ட்டு ப்ரோ இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுமான்னு சில பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 100% ஒர்க் ஆகும். ஓகேவா, இது வந்து ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் என்ன கேட்கலாம், சரியா கேட்க கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேளுங்கள் ப்ரோ இது வந்து ஒர்க் ஆகலை, நீங்கள் என்ன ப்ரோ தப்பாக கிப்பா எதுவும் சொல்லி அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ண தேவையில்லை. கரெக்டாக இது 100% ஒர்க் ஆகும். ஓகேவா, சரி இது வந்து டைப் பண்ணிகிட்டே இருக்கும். இன்னும் டைப் பண்ணாமல் என்னடா இது இவ்வளோ நேரம் டைப் பண்ணுறேன்னு உடனே ஒரு சைட்லேருந்து ஒரு கமாண்ட் வரும். ஓகேவா, என்னடா இது இவ்வளோ நேரம் டைப் பண்ணுறது அப்படின்னு. நம்மளுக்கு டைப்பிங்கில் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகக்கூடாது. ஓகேவா, ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச அரகுறை இங்கிலீஷில் டைப் பண்ணி அனுப்பிச்சு விட்றோம். ஓகே, அனுப்பிச்சிட்டு ப்ளீஸ் ஹெல்ப் ப்ரோ தி ஹோல் ஈவெண்ட் அனேபிள் டு கலெக்ட் ஃபார் மீ அப்படின்னு போட்டு மெசேஜ் பண்ணிட்டுரும். ஒரு 4-5 ஸ்டிக்கர் அனுப்பிச்சு விடுவோம். என்னது கும்பிடு போட்டு தலைவா எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிச்சு விடுன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி அட்டாச்மெண்ட்டுன்னு அங்கே டிக் கொடுத்துட்டு அட்டாச்மெண்ட் ஃபைல் வந்து அட்டாச் பண்ணிவிடுங்க. ஓகேவா, நம்மளுக்கு அது அட்டாச் ஆகலை, அதனால் நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டு பண்ணிட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு இங்கே வந்து மெசேஜ் வந்துடும். உங்கள் நீங்கள் அமிச்சது வந்து டக்குன்னு அங்கே மெசேஜ் வந்துடும். இது பாருங்கள், யுவர் ரெக்வஸ்ட் வி சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்னட்டு வந்துச்சா. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம கரீனாக்கு வந்து மெசேஜ் பண்ணியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஓகேவா, இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக வீடியோவில் இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோ சந்தோஷம்.